திமுகவில் வந்து ஒரு ஒரு முக்கோண அரசியல் நடக்குது உதயநிதி சபரிசன் கனிமொழி அப்படின்னு சொன்னீங்க என்ன நடக்குது கட்சிக்குள்ளே திமுகவில் கனிமொழிங்கிற சாப்டர் வந்து கலைஞர் இருந்த சமயத்திலேயே அழகிரி கனிமொழி ஸ்டாலின் அப்படின்னு இருந்துச்சு அந்த ட்ரையாங்கல் இவரோடைய மகனும் ம மருமகனும் அந்த ஒரு ட்ரையாங்கல் குளார் திரும்பியில் வந்து லாக் ஆகிட்டாங்க குடும்ப அரசியலில் இருக்கிற விஷயம் என்னென்னா யாரோட கை ஓங்கி இருக்குதோ அவங்கள சார்ந்து இருக்கவங்க தப்பிச்சுக்குவாங்க இப்போ புதுசாக ராஜ்யசபாவில் வந்தவங்க எல்லாருமே புதிய நிதி லிஸ்ட்டு தான் மினிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க எம்பி கொடுத்துருக்குறாங்க கட்சியில் இப்போ சில சமீப நாட்டிலாவே அவங்களுடைய கனிமொழி அவர்களுடைய வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது வெளிப்போ பொது வந்து பேச மாட்டுறாங்க சில பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க வாய்ஸ் ஒர்ட் பண்ண மாட்டுறாங்க என்ன நடக்குது ஐசோலேட் பண்ணப்படுறாங்களா இந்த மாவட்டத்துக்கும் நகர விடாமல் அவங்கள அப்படியே முடிஞ்சளவுக்கு அடைக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப இன்டென்ஷனோட செய்கிறது ஸ்டாலினா இல்லை மித்த ரெண்டு பேரா சபரிசன் உதயநிதி உதயநிதி தான் முழுசாக டார்கெட் பண்றது மாப்பிள்ளை சபரிசனுக்கும் கனிமொழிக்கும் அந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் கிடையாது இவங்க ரைவல் பண்ற அளவுக்கு கோபாலபுரம் வீட்டில் மோடி அவர்கள் ஒரு தடவை வந்து சந்திச்சார் கலைஞர் அப்போ ஆக்சுவலா பிஜேபி அலைன்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படி ஒருவேளை போட்டுட்டா கனிமொழி அவங்க மந்திரி அமைச்சர் ஆயிடுவாங்கிற ஒரே காரணத்துக்காக நாலு மணிக்கு ஸ்டாலின் காங்கிரஸ் காங்கிரச வந்து கையோட கூட்டு வந்து அன்னை கையெழுத்து போட்டாரு தனிமொழிக்கு வந்து ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி கிடைக்க கூடாது கிடைக்கக்கூடாது இப்ப நீங்க ஒரு முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மற்ற மாநில தலைவர்கள்ட்ட போய் ஸ்டாலின் நீங்கன்னா தெரியாது ஆனால் கனமொழினா தெரியும் சுயமரியாதைன்னு வெளியில தான் பேசிக்குவாங்க கட்சிக்காரவங்க ஆனால் உள்ள கட்சிக்குள்ளார எங்கேயுமே சுயமரியாதை கிடையாது கேமரா இருந்தால் மட்டும் காலில் உள்ளதாங்க வாங்கி மற்ற நேரத்தில் ஃப்ளாட்டாக உளுந்து கடாண்ட்ருவாங்க இப்போ உதயநிதி தான் முதலமைச்சர் மாதிரி இப்போ செக்ரெட்டரியேட்டுக்கே நீங்கள் போனீங்கனாலும் சிஎம் முருமலா அவர் தான் உட்காந்துருப்பார் ஃபுல்லாக உதயநிதிக்கு அவர் தாங்க எந்த சூழ்நிலையிலையும் சரி அவர் அவங்க விட்டு கொடுக்க மாட்டார் ஒரு வார்த்தையை சொல்லணும்னா கூட ஒய்ஃபு கூட வேணான்றாரு ஆனால் மகேஷை விட்டுற மாட்டார் அவங்கக்குள்ளார் இருக்க பாண்டிங் சுச்சுவேஷனில் நீங்கள் இவரை ஒன்றுமே உடைக்க முடியாது அதனால தானே நேர் எவ்வளோவா போட்டு பார்க்கறாரு நான் உன்னை காலி பண்ணுறேன்னா நீங்கள் என்ன காலி பண்ணுறியா அப்படின்னு எவ்வளவா ட்ரை பண்ணுறாங்க அவங்க தர்கா ஸ்டாலினோட இன்வால்மெண்ட் கட்சியில் தலையிடுவாங்களா எல்லாத்துலேயும் அவங்களுக்கு எப்பயுமே அழகிரி வரக்கூடாது கனிமொழி வரக்கூடாது இந்த பாயிண்ட்ல தான் அவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்களே தவிர அந்த வெங்காயம் மாதிரி வெங்காயமே தான் உரிச்சிருவாரா நூறு சதவீதம் உறிச்சிருவார் அவரு ஒரு நடிகர் ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில் ஒரு நடிகையை பற்றி பேசுகிறாரு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உடனே நீங்க அவரை கட்சியை விட்டு எடுக்குறீங்க உடனே அந்த நடிகைக்கு வேண்டிய ஒரு ஒருத்தர் உங்களை டேக் பண்ணி நன்றி சொல்றாரு இது என்ன கட்சியா இல்ல உங்க பஞ்சாயத்து நடக்கிற இடமா தேவையில்லாத அது ஒரு ஒரு பெண் நடிகை ஒரு பெண்ணை இழிவு இழிவா பேசக்கூடாதுன்னு ஒரு கட்சி நடவடிக்கை எடுக்குது இந்த கட்சியில இருக்கிறவன் எவ்வளவு பேர் கேவலமா பேசுனா எவ்வளவு கேவலம் பண்றாங்க எல்லாத்துமே நடவடிக்கை எடுக்கிறீங்களா அதையும் அந்த நடிகையை பத்தி பேசினா மட்டும் உங்களுக்கு ஏன் அவ்வளவு ரசம் வருது ஏன் அவ்வளவு அந்த நடிகை அவ்வளவு முக்கியத்துவமா பேசாம கூட்டு வந்து கட்சியில சேர்த்துக்கங்கப்பா ஹம் யாரு நயன்தரவா ஆமா எத்தனை கட்சியில் வச்சுக்காங்க இல்லை வணக்கம் வணக்கம் உங்களுடைய அப்பா வந்து திமுகவில் மிக மூத்த தலைவர் சமீபத்தில் நீங்கள் பிஜேபியில் இணைஞ்சிருக்கிறீங்க பிஜேபி பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி போய் இணைஞ்ச அன்னைக்கு நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னா திமுகவில் வந்து ஒரு ஒரு முக்கோண அரசியல் நடக்குது உதயநிதி சபரிசன் கனிமொழி அப்படின்னு சொன்னீங்க என்ன நடக்குது கட்சிக்குள்ளே திமுகவில் அந்த முக்கோண அரசியலை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இல்லை அந்த முக்கோண அரசியல் எதுனால அப்படின்னா இது ஒருத்தவங்க முன்னாடியே ஆரம்பித்தது கனிமொழிங்கிற சாப்டர் வந்து கலைஞர் இருந்த சமயத்திலேயே அழகிரி கனிமொழி ஸ்டாலின் அப்படின்னு இருந்துச்சு அந்த ட்ரையாங்கல் அப்போ அவர் அழகிரி மெதுவாக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நவுத்திட்டாங்க ஒரு வழியாக அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஒரு போட்டி நிலவிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு சூழ்நிலையில் இவர் அதிகாரத்துவத்துக்கு வந்த பிறகு இவருடைய மகனும் ம மருமகனும் அந்த ஒரு குள்ளார திரும்பியில் வந்து லாக் ஆகிட்டாங்க அவரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் சினிமா மட்டும்தான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படிங்கிற ஸ்டாண்டில் இருந்தார் இவரை பொறுத்த வரைக்கும் நான் பிஸ்னஸ் மட்டும்தான் நான் அரசியலுக்கு மாட்டேன்னு இருந்தாங்க இவங்க ஆரம்பத்தில் இருந்தே அரசியல் இருந்துட்டாங்க அவங்க கனிமொழிங்கிறது இப்போ என்னன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமே அரசியல் ஆசை வந்துடுச்சு உதயநிதி சினிமாவிலேருந்து அரசியலுக்குள்ளார வர வராரு சபரிசன் தொழிலேருந்து அரசியல் வரணுங்கிறாரு ஸோ இந்த முக்கோண அரசியல் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இதனால் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ உங்களை மாதிரி கீழே கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க இல்லை அதாவது இதில் என்ன அப்படின்னா இந்த மூணு பேரை சார்ந்து எப்பயுமே அது இந்த குடும்ப அரசியலில் இருக்கிற விஷயம் என்னென்னா யாரோட கை ஓங்கி இருக்குதோ அவங்கள சார்ந்து இருக்கவங்க தப்பிச்சுக்குவாங்க யார் பாதிக்கப்படுறாங்களோ யார் இப்போ அழகிரியை கட்சியை விட்டு நீக்கினாங்க அவர் சப்ரஸ் பண்ணாங்கன்னா அவர் தென்மண்டல செயலாளராக இருந்தார் அவர் கையில் முப்பது மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்க பத்து மந்திரிங்க இருந்தாங்க அப்போ அவரை டம்மி பண்ணப்போ அவரை ச சுற்றி இருந்த ஆதரவாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இங்கே இப்போ உதயநிதி கை வாங்கியிருக்குது சபரிசன் கை வாங்கியிருக்குதுன்னா அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் இப்போ புதுசாக ராஜ்யசபாவில் வந்தவங்க எல்லாருமே உதயநிதி லிஸ்ட்டு தான் மினிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க எம்பி கொடுத்துருக்குறாங்க அவங்க எல்லாமே வந்து அவர் கை ஓங்கி இருக்கிறதுனால அவங்க ஆதரவாளர்கள் அவங்க நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அடையாளப்படுத்துகிறாங்க இப்போ இவங்க கனிமொழியோட கை இறங்கி இருக்குது அவங்களை ஓரம் கட்டுற பட்சத்தில் அவங்களோட ஆதரவாளர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கப்படுவாங்க நீங்கள் வந்து கனிமொழி கனிமொழியோ கனிமொழியோடைய ஆதரவாளராக இருந்தீங்க கட்சியில் இப்போ ச சமீப நாட்களாகவே அவங்களுடைய கனிமொழி அவர்களுடைய வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது வெளிப்போ பொதுவெளியில் வந்து பேச மாட்டுறாங்க சில பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க வாய்ஸ் ஒர்க் பண்ண மாட்றாங்க என்ன நடக்குது ஐசோலேட் பண்ணப்படுறாங்களா இல்லை நூறு சதவீதம் ஐசோலேட் தான் பண்ணுவாங்க அது எதுனாலனா நீங்கள் நேரடியாக செய்ய மாட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தி முன்னிலை தலைமையிலேருந்து அறிவிக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் தலைமைன்னு கலந்துக்கங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் அந்த இடத்துல வந்து குரல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் வெளியில் அப்போ நீங்கள் போகக்கூடாது உங்களுக்கு மேலே வேறு ஒருத்தவங்க போகிறாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களை ஐசோலேட் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் அவங்களோட வாய்ஸ் இருக்குமே தவிர அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளார இருக்க லீடர்ஸ்க்கிட்ட அவங்க கான்வர்சேஷன் இருக்கே தவிர இங்கே அவங்க வேறு எந்த மாவட்டத்துக்கும் ஃப்ரீயாக போய் நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ண முடியாது கல்யாணம் காது குத்துனா கூட நாளைக்கு யாரோ ஒருத்தவங்க இப்போ கட்சி சாராமல் நான் சொல்கிறேன் கட்சி சாராமல் ஒரு குடும்ப நிகழ்ச்சி என் கல்யாணம் என் குடும்ப கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும்னு நான் ஒரு வேலை நான் போய் கூப்பிவிட்டேன்னா என் மாவட்ட செயலாளர் நாளைக்கு என்னை லோக்கலில் காலி பண்ணிடுவார் அப்போ நான் எப்படி அவங்கள கூப்பிடுவேன் கல்யாணத்துக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள எந்த மாவட்டத்துக்கும் நகர விடாமல் அவங்கள அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அடைக்கிறாங்க அது மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியோ இல்லை மீடியா ஃபோக்கஸோ அந்த மாதிரி இருக்காமல் குறைக்கிறப்ப அது அவங்க ஒரு சூழ்நிலை ஃப்ரெஸ்ட்ரேட் ஆவாங்கல்ல அப்போ நம்மளுக்கு இது வேணா நம்ம ஒதுங்கிவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டு போகணுங்கிறதுக்காக சரி இதெல்லாம் ரொம்ப இன்டென்ஷனோடு செய்கிறது ஸ்டாலினா இல்லை மித்த ரெண்டு பேரா சபரிசன் உதயநிதி இல்லை இவர் ஸ்டாலின் தான் செய்கிறாரு பட் இவங்களோட டைரக்ஷன் இவரோட மனநிலை தான் ஏன்னா இப்போ இவர் இல்லை என் தங்கச்சி தான் முக்கியம் நீங்க அப்படி செய்யக்கூடாதுங்கிற இடத்துல அவர் அந்த குரல் கொடுத்துட்டாருன்னா மற்றபடி யாரும் எதுவும் செய்ய இல்ல இவர் மௌனம் காக்கிறாருன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் இப்போ இவங்களுக்கு இவங்க பிரச்சனையாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால உதயநிதி தான் முழுசாக டார்கெட் பண்ணுறது மாப்பிள்ளை சபரிசனுக்கும் கனிமொழிக்கும் அந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் கிடையாது இவங்க ரைவல் பண்ணுற அளவுக்கு உதயநிதியோட டைரக்ட் தாக்கு அவங்க கனிமொழி மேலே இருக்கு ஏற்கனவே உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் கடந்த ஆட்சி காலத்திலேயே சில போட்டிகள்லாம் இருந்தது அவங்க மகளிர் அணியில் இருக்கவங்களெல்லாம் இங்கே வந்துட்டு இளைஞர் அணிக்கு கொண்டு வந்தப்போ அவங்களாம் பேசினாங்க என்ன நம்மளை நம்மளை தாண்டி வளர்ந்துருவாரோ அப்படின்ற ஒரு ஒரு போட்டியா இல்லை என்ன நடக்குது அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட இப்போ உதயநிதி தரப்பில் அவங்கள கேட்டிங்க அப்படின்னா கலைஞருடைய பொண்ணு இப்போ இவர் ஸ்டாலின் அடுத்தது நான்தான் அது மாதிரி அவங்களுக்கு போஸ்ட் அடிக்கிறவங்கலாம் உதயநிதி படம் போட மாட்டேங்கிறாங்க அவங்க தரப்பு சொல்கிறது நீ அவங்களோட ஆதரவாளர்கள் எங்களை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க இவங்கள தலைவின்னு போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் சொல்லுவாங்க அதாவது நான் இப்போ எங்கள் அப்பா வந்துட்டார் அதுக்கு அடுத்தது நான் தானே வரணும் நீங்கள் எப்படி வரலாம் அப்படிங்கிற பாயிண்டில் தான் இவர் யோசிக்கிறாரு அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் நீங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க அவங்கள கொஞ்சம் நீ சீரியஸ்லி ஸ்பீக்கிங் அவங்க கட்சி நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க கட்சிக்காரவங்க யாரும் தோய்வடைஞ்சிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் கட்சிக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்துடக்கூடாதுங்கிற பார்வை மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்க பதவி ஆசைக்கு அவங்க இது பண்ணதில்லை நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு வெளிப்படையாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கோபாலபுரம் வீட்டில் மோடி அவர்கள் ஒரு தடவை வந்து சந்தித்தார் கலைஞரை அப்போ ஆக்சுவலாக பிஜேபி அலைன்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சு ஓ அப்படி ஒரு வேளை போட்டுட்டா கனிமொழி அவங்க மந்திரிய அமைச்சர் ஆயிடுவாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நாலு மணிக்கெல்லாம் ஸ்டாலினுக்கு காங்கிரஸை கூப்பிட்டு வந்து கையோட கூப்பிட்டு வந்து அன்னைக்கு கையெழுத்து போட்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சூழ்நிலை அது ஏன்னா இவங்க அந்த சைன் பண்ணிடக்கூடாது ஒரு ஐடென்டிட்டி போயிடக்கூடாதுன்னு ஆனால் அவங்க செஞ்சது வந்து அவங்களுக்கு பதவி கிடைக்கணுங்கிறதுனால இல்லை அந்த சூழ்நிலையில் நம்ம பாஜக போனால் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களும் எதிர்பார்க்குறாங்கங்கிற மாதிரியான ஒரு சில போக்குவரத்தில் தமிழிசை அவங்க பேசுனாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த மனநிலைக்கு போனாங்க கப் கட்டாயப்படுத்தி தான் அந்த சூழ்நிலையில் காங்கிரஸோடு திரும்பி தையப்படும் கனிமொழிக்கு வந்து ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி கிடைக்கக்கூடாது கிடைக்கக்கூடாது இப்போ நீங்கள் இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மற்ற மாநில தலைவர்கள்ட்ட போய் ஸ்டாலின் நீங்கள்னால் தெரியாது ஆனால் கனிமொழினா தெரியும் ஏன்னா அவங்க அந்த பார்லிமெண்ட் லாபியில் மற்ற தலைவர்களோட பலகலை இவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் அடையாளப்படுத்தப்படுறாரு மற்ற தலைவர்கள் முன்னாடி இப்போ நீங்கள் இவரே மற்ற தலைவர்களை வச்சுலாம் நிறையா நிகழ்ச்சிகள் நடத்துகிறாரு எல்லா முதலமைச்சரையும் கூப்பிட்டு யாரை விட்டு கூப்பிட்றாரு ஏன்னா ஐடென்டிலேயும் இவரை தெரியாது இங்கே வர வச்சு தான் தெரிய வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே அந்த அம்மா அவங்க பார்லிமெண்ட்டில் அவங்களுக்குன்னு அதாவது த கலைஞரோட பேராக வச்சுட்டு அவங்களோட டாக்டருங்கிற முறையில் அவங்க பேசுகிற பேச்சுக்கள் அவங்க பழகிற பழக்க வழக்கங்கள்னால நிறையா பேர் ஏற்கனவே தொடர்புக்குள்ளார வச்சுருந்தாங்க நீங்கள் போய் சேர்ந்த அன்னைக்கு கூட எனக்கு கனிமொழி வந்து ரெண்டு வாட்டி கால் பண்ணாங்க நான் எடுக்கலை ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன் பிஜேபியில் போய் சேர போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க கடைசியாக எப்போ சந்திச்சிங்க ஏன் அந்த காலை எடுக்கலை இல்லை இது இப்போ நானுங்களே இல்லை பொதுவாகவே அவங்களுக்கு எப்பயுமே யாராவது ஒருத்தவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கூப்பிட்டு இல்லை போவாதீங்க அதான் அந்த கட்சியோட ஒரு மனநிலையில் உடஞ்சிடக்கூடாது அதில் எதுவும் நெகட்டிவ் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்போ நான் அவங்க ஆதரவாளராக இல்லாத பட்சத்துலேயும் கூட நான் போகிறேங்கிற தகவல் வந்துருந்தோம்னா அவங்க கூப்பிட்ருப்பாங்க இதுதான் அவங்களோட மனநிலை கடைசியாக சந்தித்ததுன்னா அவங்க இப்போ பிறந்தநாள் விழா அது ஜனவரி தேதி அதுதான் அவங்க பர்த்டே அது அப்போ கூட இருந்தது தான் லாஸ்ட்டாக பார்த்தது அதுக்கப்புறம் அவங்க ஃபோனில் தான் ரெண்டு மூணு தடவை பேசணும் மற்றபடி வேறு அவங்க பர்சனலாக அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்களா இந்த மாதிரி கட்சியில் பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னு இல்லை அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆனாங்க அப்படின்னா சைலண்ட் இருவாங்க அவங்க ரொம்ப ஓப்பனாக பேசுகிற ஆள் கிடையாது நாங்கள் சில விஷயங்கள் இங்கே இப்படி நடக்குது அங்கே அப்படி நடக்குது இதில் வேணும்னே உங்களை கார்னர் பண்ண பார்க்குறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட சரி நம்ம என்ன செய்ய முடியும் போட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்க அவங்க அவங்க எப்பயுமே வந்து அதை கமெண்ட் பண்ணி அதை அக்ரஸிவாக்கி அதை ஒரு பிரச்சனையாக்கணும்னு நினைக்க மாட்டாங்க பல இடங்களில் சொல்லிட்டீங்க திமுகவில் வந்து வளர முடியல சர்வேவ் பண்ண முடியல எனக்கும் குடும்பம் குட்டிலாம் இருக்குது அப்படின்றா சொல்கிறீங்க ஏன் வளர முடியல இப்போ கனிமொழி ஆதரவாளர் அப்படின்றதுனால வளர முடியலையா இல்லை உங்கள் அப்பாக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை அப்படின்ற அப்படின்றதுக்காக வளர முடியலையா என்ன பிரச்சனை இல்லை எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனைங்க அது வந்து பத்து வருஷமாகவே இருக்குது நான் அப்போ பத்து வருஷம் திமுகவில் தானே இருந்தேன் எனக்கு அதனால் எனக்கு கட்சியில் எந்த பாதிப்பும் கிடையாது இப்போ எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எனக்கு கொடுங்கணும்னு சொல்ல மாட்டார் கொடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டார் ஸோ அதனால் எனக்கு அந்த பாசிட்டிவிட்டியும் கிடையாது நெகட்டிவிட்டியும் கிடையாது அவர்கிட்ட இவரோட பேருங்கிற பேனர் மட்டும்தான் இருக்குமே தவிர எனக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது பிரச்சனை அங்கே இருந்தப்பயே இருந்துச்சு இந்த தான் வெளியில் வந்தாங்க அப்படின்னு குடும்ப சண்டை அதனால இவர் வேறு கட்சிக்கு வந்துட்டார் அதெல்லாம் கிடையாது நான் எனக்கு இப்போ இவரை பற்றி பேசணுன்னா கூட திமுக இருந்து கூட நான் பேசியிருப்பேன் இப்போ என் மனைவியை வச்சு என் மிரட்டல் விடுறாருன்னு சொல்லி பத்திரிகையில் சந்திப்பு கொடுத்தப்போ கூட நான் திமுக தானே இருந்தேன் என் மேலே யாரும் என்ன கேட்கலையா செய்யணும்னா நான் அங்கே இருக்கிறப்பே செஞ்சிருப்பேன் ஸோ இவங்க எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற பிரச்சனைனால கிடையாது இங்கே இருக்கிற சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் லோக்கல் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் நேருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எப்பயுமே ஒரு ட்ரிஃப்ட் ஆரம்ப இருந்தே எண்பத்தி ஒம்போதாவது முதல் முதல்ல எலெக்ஷனில் நின்று சமயங்கள்லேருந்தே இது அப்போ வைகோ பிரிஞ்சு போனப்போ அப்போ இருந்த செல்வராஜ் கட்சியை விட்டு போயிட்டதுனால அன்னைக்கு இவர் மாவட்ட செயலராக வந்தார் அன்னையிலேருந்து இவர் கை ஓங்கிடுச்சு அப்போலேருந்து இவங்கக்குள்ளார் அந்த விரிசல் இருந்ததுனால இவர் அவரோடைய பார்வையில் என்னை பார்க்கறதுனால நம்மளை வளரவே விட மாட்டார் சரி நம்ம இவர்கிட்ட நம்ம இவரோடைய மகனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் ஏற்றுக்க மாட்டார் இப்போ எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் ஆவலைங்க பத்து வருஷம் அப்படின்னு சொல்லி நான் இவர் கூட இருக்க போனப்போ கூட அவருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த சுயமரியாதைன்னு வெளியில தான் பேசிக்குவாங்க கட்சிக்காரவங்க ஆனால் உள்ள கட்சிக்குள்ளே எங்கேயுமே சுயமரியாதை கிடையாது கேமரா இருந்தால் மட்டும் காலில் உள்ள வாங்கி மற்ற நேரத்தில் ஃப்ளாட்டாக விழுந்து கடாண்டுருவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் நேரெலாம் ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் நடந்துவார் எல்லாத்தையுமே பேசுகிற விதமும் சரி கண்ணாமண்ணான ரொம்ப ரஃபாக பேசுவார் கடுமையாக கட்ட வார்த்தையில் பேசுவார் அது மாதிரி நீங்கள் நானும் இல்லை ஒரு இருபத்தஞ்சி வருஷம் எம்எல்ஏ இப்போ கூட அவர் எம்எல்ஏவாக தான் இருக்கிறார் திருச்சியில் அவரை கூட வந்து அவர் உள்ளே மாட்டார் வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கணும் நீங்கள் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் அது மாதிரி இப்போ இந்த ஜெயலலிதாக்கெல்லாம் கும்பிடுவாங்களே இப்படி குனிஞ்சு காரு போகிறப்ப அது மாதிரி தான் நிற்பாங்க அவங்க ஆஃபீஸில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் எதிர்பார்ப்பார் அப்படிலாம் நீங்கள் செஞ்சால் தான் சர்வே பண்ணுங்கிற மாதிரி நமக்கு அது கொஞ்சம் வைஸ் நமக்கு அது செட் ஆகாதுங்கிறதுனால அவருக்கு அந்த ஒரு பிடிமானம் நம்ம மேலே ஒரு கோவம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ சரி வேறு என்ன செய்யலாம் அப்படின்னப்போ சர்வைவல் நம்ம பார்த்து தானே ஆகணும் அப்போ கலைஞர் குடும்பத்தில் நீங்கள் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சாலும் நீங்கள் மேலே வர முடியுங்கிற சூழ்நிலை தான் கனிமொழி அவங்கள சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிது இருந்தோம் அவங்களுக்கு காலம் வரும்னு நினச்சாங்க இல்லை நமக்கு செய்யணுன்னு நினச்சாங்க இப்போ அவங்க அந்த மாதிரியான அதிகாரத்துவத்தில் இல்லை போகக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்க்குறப்ப இப்போ உதயநிதி தான் முதலமைச்சர் மாதிரி இப்போ செக்ரெட்டரியேட்டுக்கே நீங்கள் போனீங்கன்னாலும் சிஎம் முருமலாக அவர் தான் உட்காந்துருப்பார் இப்போ மினிஸ்டர்ஸுங்க பார்க்கணும் ஆஃபீஸர்ஸுங்க ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா அவர் தான் இன் ப்ரெசன்ஸ் சிஎம் ஆக்டிங் சிஎம்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்க சொல்ல இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறாருனா அங்கே சுற்றி முற்றி இருக்கிற பத்து அமைச்சர்களும் அவரை வந்து வரவேற்பாங்க சிஎம் கான்வாயை விட இவர் கான்வாய் பெருசாக இருக்கும் அந்த மாதிரியான இதுல இருக்கப்ப இவங்க கை ஓங்க ஆரம்பிச்சிருச்சு பார்லிமெண்ட்லயும் ஃபுல்லா இவங்களோட ஆதரவாளர்களை எம்பி ஆக்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல போக்கா போகும்னு தோணலை வரக்கூடிய கட்சியிலையும் அதிருப்திகள் அந்த உதயநிதியோட நீங்க ஒரு நல்ல ரேப்போ எடுக்க மாட்டாங்க நீங்க வந்து ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இப்ப நம்ம ஏற்கனவே அவங்க கனிமொழி கூட இருந்து சார்ந்து இவங்களை ஏத்து அரசியல் பண்ணது மனசுல இருக்கும் அவங்களுக்கு அதனால நம்மள என்னைக்குமே அவங்களோட தான் பார்ப்பாங்களே தவிர நம்மள நியாயமா ஒரு கட்சிக்காரனாவோ இல்ல இவருடைய மகன் கூட பார்க்க மாட்டாங்க மீறி அவர் அன்பில் மகேஷ் வந்து இப்போ எங்க ரிலேட்டிவ் அவரை பொறுத்த வரைக்கும் ஐடென்டி உதயநிதி கிட்ட நெருங்கிட்டா அவருக்கு ஒரே மாவட்டத்துல அதனால அவர் அவரும் பாத்தீங்கன்னா நம்மள எந்த அளவுக்கு நம்மள இங்க உள்ள விடாம பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பார்ப்பார் அப்படி இருக்கிறப்ப நீங்க நெருங்கவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு ஆறு மாசமா கட்சியை விட்டு வெளில வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசமா அவரை ட்ரை பண்ற உதயநிதியை பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்புறம் எப்படி நீங்க அதுவும் ஒரு காரணமா ஏற்கனவே கே நேரு அன்பில் மகேஷ் ரெண்டு பேரும் திருச்சியில செல்வாக்கான நபர்கள் இப்பதாங்க செல்வாக்கு அமைச்சர்கள் இவங்க அமைச்சர்கள் தாண்டி நம்ம வந்து நம்ம நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும் எவ்வளவு பெரிய ஜாம்பம் ஆனாலும் அடுத்த நிமிஷம் வீழ்ச்சி அடைவாங்க யாருன்னே தெரியாதவங்க நாளைக்கு மேல வந்துருவாங்க நீங்கள் மகேஷுமே வந்து அவர் திருச்சிக்கு வந்து மந்திரி ஆவாருன்னா திருச்சியில் இருக்கிறவங்களே நான் பேர் நினச்சிருக்க மாட்டாங்க குடும்பத்தோட நெருக்கமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் வராரு மந்திரியாகிறாரு ஸோ இப்போ நேருவே வந்து நாளைக்கு ஒரு சூழ்நிலை இப்போ அவர் மகனை அடையாளப்படுத்துறாரு இப்போ நம்மளே சொல்கிறாங்க என்ன பதவியில் இருந்தீங்க நீங்கள் இவருடைய இவருக்கு பையன் இருந்துச்சுனாலே எங்களுக்கு தெரியலையே நீங்கள் மீடியாவுக்கு வந்து தான் தெரியுதுன்னா கேட்குறாங்க இப்போ நேருவோட பையன் கம்ப்ளீட்டாக பிஸ்னஸில் இருந்தார் டிவிஹெச்சோட சேர்மனாக இருந்தார் கம்ப்ளீட்டாக அதில் இருந்தவர் இப்போ திரும்பி எந்த பதவியும் இல்லை ஆனால் நீங்கள் நீங்கள் திருச்சிக்குள்ளார போய் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி நேருவோட படம் எந்த சைஸ் இருக்கோ அதே அளவுக்கு அவர் பையன் படமும் இருக்கும் அதில் ஸ்டாலின் போட்டின்னு சொல்லலாம் ஆமாம் அப்படி அந்த மாதிரி அவங்க இறக்குறாங்க இந்த லாபி போகிறப்ப இப்போ இவங்க மட்டும் அரசியல் வாரிசு அரசியல் இவங்க பையனை கொண்டுட்டு வந்தால் அங்கீகரிக்கணும்னு த தலைமை அங்கீகரிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இதுவே மற்ற பையனாக இருந்தால் இவரே அங்கீகரிக்காமல் இருக்கிறாருங்கிற மாதிரியான பார்வைகள் இருக்குது இவர் மகேஷை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஃபுல்லாக உதயநிதிக்கு அவர் தாங்க எந்த சூழ்நிலையிலையும் சரி அவர் அவனை விட்டு கொடுக்க மாட்டார் ஒரு வார்த்தையை சொல்லணும்னா கூட ஒய்ஃபு கூட வேணான்றாரு ஆனால் மகேசை விட்டுற மாட்டார் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் சுச்சுவேஷனில் நீங்கள் இவரை ஒன்றுமே உடைக்க முடியாது அதனால தான் நேர் எவ்வளோவோ போட்டு பார்க்குறாரு நான் இன்னொன்று காலி பண்ணுறேன்னா நீ என்ன காலி பண்ணுறியா அப்படின்னு எவ்வளோவோ ட்ரை பண்ணுறாங்க மொத்தமாக இப்போ சேர்ந்து நாங்கள் தான் பாஜக தான் இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் காலி பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் இத்தனை வருஷமாக கட்சியில் பதினஞ்சு வருஷமாக நான் கட்சியில் இருந்திருக்கிறேன் போஸ்ட் ரோட்டிலேருந்து இருந்து அவ்வளோ உழைச்சிருக்கேன் கட்சியில் அப்படின்னு சொல்கிறீங்க ஐடியாலஜிக்கலாக அந்த கட்சியை பிடிச்சி தான் நீ உங்கள் அப்பா மாதிரியே ஒரு ட்ரவீடியன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி தான் இந்த இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறீங்க அது ஒரு மற்ற முன்னாடிலாம் வந்து ஏடிஎம்கேக்கு போவாங்க மதிமுக தேமுதிக இப்படி மாறுவாங்க டோட்டலாக ஒரு எதிர் சித்தாந்தமாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு போகணுன்னு அது எப்படி அது இதுக்கு பின்னாடி பணத்தை தவிர என்ன இருக்க முடியும் சம்பாதிக்கணும் ஓ அப்படி வரீங்களா அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறப்ப தாங்க சம்பாதிக்க முடியும் நீங்கள் அப்படி இருக்கிறப்ப இல்லை அதை தானே நீங்கள் இங்கே சொல்கிறீங்க சர்வைவல் இல்லை நான் வந்து பெரிய ஆள் ஆகணும் நான் எப்போ இல்லை இல்லை நான் அங்கீகாரம் கிடைக்கப்படலன்னு சொன்னேன்னே தவிர நான் நாலு மந்திரி கேட்ட போய் ஆப்ளிகேஷன் கேட்டேன் எனக்கு கையெழுத்து போட்டு தரலன்னு நான் சொன்னேன் அங்கீகாரன்றது என்ன கட்சி பதவி கட்சியில் ஒரு அடையாள பதவி நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் கட்சி பதவி இருந்தால் தான் மந்திரி ஆப்ளிகேஷன் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னார் அப்படி கிடையாது இப்போ நார்மலாகவே எல்லா மந்திரிங்களையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் நான் போய் கேட்டேன் அவங்க எனக்கு செஞ்சு தரலன்னு நான் சொன்னேன் நான் சம்பாதிக்கிற இடத்த விட்டுட்டு அதிகாரத்தில் இருக்கிறப்ப இது இதுக்காக தானே பத்து வருஷம் கஷ்டப்பட்டாங்க நீங்கள் நான் சம்பாதிக்கிற பீக்கில் இருக்கேன் ஆளுங்கட்சியாக இருக்கிறேன் அப்படி இருக்க இடத்துலேருந்து ஏன் வரீங்கன்னு தான் நீங்கள் கேட்கணும் கொள்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ந்தது இருந்து தான் வளர்ந்தோம் அந்த கொள்கைகளை நம்ம உணர்ந்திருக்கோம் அது பிடிமானம் இருக்குது அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல ஆனால் பார்வைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இவங்களோட பார்வைக்கே வச்சுக்கோமே சாமி இல்லைன்னு நீங்கள் திடீர்னு க வேலை தூக்கிட்டீங்க

கட்சியில் இந்துக்கள் இருக்காங்க நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுது இந்துக்கள் இருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு தெரியல சரி ரைட் அப்போ தான் சொன்னீங்க முடிஞ்சுச்சு திரும்பி இப்போ ஒரு பிரதமராக ஒரு முதலமைச்சராக ஒரு பொதுவான பதவிக்கு வந்திருக்குறீங்க இப்போ நாளைக்கு உங்கள் நாட்டுக்குள்ள உங்கள் தமிழர்கள் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க இந்துக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்போ நாளைக்கு தீபாவளிக்கு ஒரு முதல்வராக நீங்கள் திமுகவோட தலைவராக போய்ட்டு உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேணாம் முதல்வராக வாழ்த்து சொல்லலாம்ல ஏன் அப்போ திரும்பி பழைய ஸ்டாண்டுக்கு போகிறீங்க நீங்களே க்ளியராக இல்லை திரும்பி வேலை தூக்குறீங்க அப்புறம் இந்துக்கள் இருக்காங்கங்கிறீங்க அப்புறம் பதவி கிடச்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த பதவிக்கு உண்டான மரியாதைக்காச்சும் வாழ்த்து சொல்லுமா அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க திரும்பி கேட்டால் நாங்கள் திராவிட இன்ஸ்டாக்குங்கிறீங்க இது இது எப்படி இருக்குது சொல்லுங்க இப்போ இவங்களோட பாயிண்ட்லேயே கிளியர் கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி மதிமுகவில் போவாங்க ஏடிஎம்டி போவாங்கன்னா திராவிட கட்சிகளோட ப பிரிவுகள்ங்கிறதுனால அந்த திராவிட சித்தாந்தத்தை மாற்றக்கூடாதுங்கிறதுனால அந்த பார்வைக்குள்ளார் போவாங்களே தவிர நான் ஏன் எதிர் சிந்தனைகள்னு சொல்கிறத விட இவங்க தான் நியாயமான சிந்தனையிலையும் சொல்கிற ஸ்டாண்ட்லேயும் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் திமுக சொல்கிற மாதிரியான எந்த பறவை ஜாதி இல்லைங்குவாங்க ஆனால் ஜாதி அவங்களே ஜாதி பற்றி தான் சீட்டு கொடுப்பாங்க எந்த தொகுதியில் பெரும்பான்மையாக எந்த சமூகம் இருக்குதோ அந்த சாதியை சேர்ந்தவங்களுக்கு தான் வேட்பாளர் பட்டியலில் சீட்டு கொடுப்பாங்க அமைச்சர்கள் முத கொண்டு எந்த ஜாதிக்கும் அதிகமாக எல்லாத்தான் பண்றாங்க ஜெயலலிதா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க

இவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாமே இருக்கிறோம் நாங்கள் எல்லா மக்களும் வேணுங்கிறோம் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் நாங்கள் நாட்டு மக்கள் நல்லனுக்காக நாங்கள் எந்த சூழ்நிலைக்கு என்ன வேணாலும் செய்கிறோங்கிற மாதிரியான பார்வையில் பேசுகிறாங்களே தவிர இவங்களோட ஸ்டாண்டு கிளியராக இருக்குது மேபி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இப்போ இந்துக்கள் இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு பார்வையில் போனால் கூட ஆனால் அவங்க அதில் ஸ்டாண்டில் கிரிட்டாக தானே இருக்கிறாங்க அவங்க எந்த சூழ்நிலையிலையும் மாறலையே மைனாரிட்டிஸ் ஓட்டுக்காக நாளைக்கு அவங்க வேறு மாதிரி எதுவும் மாற்றி பேசுனாங்களா தெளிவாக இருக்கிறாங்க இவங்களோட பார்வையில் இவங்க இவங்க எந்த வகையிலையுமே அவங்களோட சித்தாந்தத்தை கரெக்டாக கொண்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க ஐடியாலஜிங்கிறதே இப்போ திமுக எல்லாம் போயிடுச்சு வாங்க சுயமரியாதை கிடையாது இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க அதே மாதிரி ஜாதி இல்லங்குவாங்க அதெல்லாம் இருக்குது மதம் இல்லங்குவாங்க நாளைக்கு சுயமரியாதை எங்க நூறு சதவீதம் இருக்குது சத்தியமா இருக்குது போன விபி துரைசாமி மேடையில் வந்து கூணி கூறி நிக்கிறாரு நீங்க அதுவேஷன் வேற செல்வம் போனாரு திரும்பி வந்துட்டாரு சார் அவர் போனது அப்படிங்க அதையும் நான் சொல்லிடுறேன் அவரோட கேரக்டர் வந்து மாதிரி பிள்ளையார் மாதிரி சிவனை சுத்தி சுத்தியே பழம் வாங்கின கதையா அவருக்கு வேலை என்ன தெரியுமா நான் திமுக அவரோட ஓப்பன்னா அவர் வேலை என்னன்னு சொல்வேன் ஸ்டாலின் வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டுறது அவர் வீட்டுக்கு வேலைக்காரவங்க அப்பாயின் பண்றது அவங்களுக்கு சம்பளம் போடுறது மல்லிகை ஜாமான் வாங்கி கொடுக்கறது இதுதான் அவர் வேலை அந்த வீட்டுக்குள்ளாரையே தான் தான் அந்த வீட்டை சுத்தி சுத்தியா வருவாரு அவர் கண்ணு முன்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தா அவர் அவங்களுக்கு நல்லவரா போடுவார் இவரோட கேரக்டர் அது ஸ்டாலினுக்கு அதனால அவருக்கு அடையாளம் கொடுத்தாங்க இப்போயும் அவர் கட்சியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி தலைமை நிலை செயலாளராக அந்த அறிவாலயத்துக்கு பொறுப்பு அங்கே என்ன நடக்குது அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது இதுதான் அவருடைய உண்மையான வேலை அதை மட்டுமே செஞ்சு ஒரு அதிகாரத்துக்கு வந்தார் அவருக்கு பேச தெரியாது நீங்கள் அவர் நட்டாஜியை பார்த்துட்டு வெளில வந்தப்போ கூட பேட்டி கூட பார்த்துருப்பீங்க பேப்பரில் இருக்கிறதையே அவருக்கு தெரில அதாவது ஒன்றும் நீங்கள் ஒரு செயல் வீரராக இருக்கணும் சொல்வீரராக இருக்கணும் எதுவுமே இல்லாமல் நாளைக்கு உங்களுக்கு எப்படி ஐடென்டிட்டி கொடுத்தாங்கன்னா அவர் வேலை இது தான் இப்போ இதை மீறி பாஜகவுக்கு வராது பாஜகவுக்கு வந்தோம் இதே மாதிரியே வீட்டை சுற்றி சுற்றி வருவோம் வேலைக்கு ஆள் சேர்த்து விட்ருவோம் நமக்கு திரும்பி ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தார் பட் இங்கே அந்த மாதிரியான பார்வை கிடையாது நீங்கள் ஃபீல்டில் இறங்கணும் மக்கள்கிட்ட வளக்கணும் பாஜக விரிவுபடுத்துறதுக்கு உண்டான கட்சியை வளர்க்கும் போது நீங்களும் சேர்ந்து வளருவீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துடைய கருத்துடையப்போ இவருக்கு ஆளுங்கட்சி இவருக்கு நிறையா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரச்சனைகள் ஆயிடுச்சு பாஜகவுக்கு வந்ததுனால கூக்கா செல்வ தரப்பில் அப்போ திரும்பி கட்சிக்கு போய் இருக்கிற தொழில் யாச்சும் காப்பாற்றிக்குவோங்கிற முறையில் யார் மூலமாக பேசினார் நீங்கள் அதை விட அவர் என்ன பெரிய முதலமைச்சர் நேரடியாக பேசினாரா இல்லை இருக்கிற மந்திரிங்க மாவட்ட சிலருங்க அவருக்கு தெரியாதவங்களா யாரை வச்சு சமரசம் பண்ணார்னு நினைக்கிறீங்க துர்கா ஸ்டாலினோட டிரைவர் மூலமாக தூது அனுப்பி டிரைவர் பேசி அந்த அம்மா ஸ்டாலின்ட்ட போய் சரி சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சேர்த்துக்கிறாங்க இது இதுக்கு எதுக்கு துர்கா ஸ்டாலினோட இன்வால்மெண்ட் கட்சியில் இப்படி இருக்கு இல்லை தலையிடுவாங்களா எல்லாத்துலேயும் இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோடைய ரெண்டு பேரோட அடையாளங்களுக்கு மட்டுமா இப்போ மாப்பிள்ளையும் பேலன்ஸ் பண்ணணும் உலகனையும் பேலன்ஸ் பண்ணும் அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்களே தவிர அவங்களுக்கு எப்பயுமே அழகிரி வரக்கூடாது கனிமொழி வரக்கூடாது இந்த பாயிண்டில் தான் அவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்களே தவிர அவங்க வர மாதிரி இருந்தால் அவங்க இறங்கிடுவாங்க அந்த இடத்துல மாதிரி பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்லாம் இருக்காது இருக்கும் நீங்கள் வந்து இப்போ மகன் சொல்கிறத வந்து மருமகன் சொல்கிறத எந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறது எதை டிசிஷன் எடுக்கிறதுன்னு அவர் குழம்பி இருப்பார்ல அப்போ இவங்க போய் ஆலோசனை கொடுக்குறது அவங்க அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க பிஜேபியில் ஏதாவது பொறுப்பு கேட்டிருக்கீங்களா இல்லைங்கண்ணா அந்த மாதிரியான பார்வையிலையே நான் உள்ள போறப்பயே டிமாண்ட் பண்ணிட்டுலாம் போல நீங்க சொல்ற மாதிரி பணம் வாங்கிட்டாங்க அது இது எல்லாம் போல அங்கேதான் புதுசா துறை இது விங்கெல்லாம் உருவாக்குவாங்க இல்ல அது உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகுது இல்ல அவங்க அந்த விங்க கிரியேட் பண்றதுலயும் எவ்வளவு பதவிகள் போடுறாங்க ஆக்டிவிட்டிங்க ரெகுலரா பண்றாங்க மாவட்டம் தோறும் நிகழ்ச்சிகள் பண்றாங்க இளைஞர்கள் நான் விளையாட்டுக்கு சொல்ல நீங்கள் எப்பயுமே வந்து இளைஞர்கள் வந்து ஒரு இந்த நோட்டா வந்த டைமில் எல்லா பசங்களையும் சேர்ந்து ஓட்டு போடணும் ஆனால் நோட்டாவுக்கு தான் போடணுன்னு ஒரு கும்பல் சேர்ந்துச்சு அது மாதிரியான ஒரு பசங்க ஒரு டைமில் ஒரு வைப்பு க்ரியேட் ஆகும் இப்போ நிறையா பேர் வந்து பிஜேபிக்கு சேரணும்னு நினைக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் நம்மக்கிட்ட நார்மலாக பேசுகிறவங்க அவங்க பசங்களை ஆனால் நாங்கள் வரோண்ணே எங்களை சேர்த்துங்கண்ணே நாங்கள் உங்கள் கூட இருக்கோண்ணே அப்படிங்கிறாங்க நான் அதை தெரியுது நமக்கு அந்த இது அதுமாரி பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும்லாம் வந்து தளத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் யங்ஸ்டர்ஸ் தான் சோஷியல் மீடியா ரொம்ப பழைய ஆட்களை வச்சுலாம் நீங்கள் சோஷியல் மீடியாலாம் மெயின்டைன் பண்ண முடியாது ஐடிவிங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் சீமான் கட்சியில் நல்ல ஆக்டிவிட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் அமமுக தான் பயங்கர பவர்ஃபுல்லாக தான் அதுக்கப்புறம் தான் டிஎம்கேவை ஐடிவிங் கிரியேட் பண்ணுச்சு அந்த காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவில் தான் ஐடிவிங் ரொம்ப ஸ்ட்ராங் நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம் போட்டு பாருங்க அது எவ்வளோ வைரலாக அந்த சர்க்கிளில் போயி ஏன்னா அவ்வளோ யங்ஸ்டர்ஸ்ங்க உள்ளே இருக்கிறாங்க அந்த கட்சி ஈர்க்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க தலைவரை பொறுத்தும் சரி வளர்ந்து வர கட்சினும் சரி மோடி அவர்கள் மேலேயே ஒரு நல்ல பிரியங்க இளைஞர்கள் மேலே வந்துருச்சு நீங்கள் அதனால இன்னும் இங்கேலாம் உட்காந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் வரக்கூடிய தேர்தலில் இவங்களுடைய அதிகாரங்கள் பிஜேபியில் உள்ள அந்த நான் பிராமின் அப்படின்ற ஒரு லாபி

கிடையாதுங்கிற இந்த நடவடிக்கைகளும் அவங்க செய்யல அவங்களும் வெளிப்படையா வந்தாலும் கட்சிக்குள்ளார எதுவுமே செய்யக்கூடாதுன்னா அப்புறம் என்னங்க செய்யறது வேலை செய்யறவங்களுக்கு பதவி போடுவாங்க கொஞ்சம் சரியா செய்யல நான் அவங்க மேல வேலை எதுவுமே செய்யக்கூடாது

இங்கே ஒத்துக்கிட்டாங்களா இல்லை ஒத்து அவங்க ஒன்றுமே சொல்லலைங்க நம்ம அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாமல் எப்படி செய்வோம் சொல்லுங்க அது வந்து உங்களோடைய பாதை நீங்கள் அரசியல் ரீதியாக போறீங்க உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் செய்யுங்கன்னாங்க ஆனால் என்னென்னா அவங்க அந்த முடிவு அப்புறமேல அவங்க சொந்த பந்தத்தில் இருக்கவங்க எல்லாம் பேசுறது நிறுத்திட்டாங்க ம் இந்த குருமார்கள் இந்த சர்ச்சில் பாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கள அவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி கடவுளுக்கு துரோகம் விளைவிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லைங்கிற அளவுக்கு அதாவது மக்கள்கிட்ட இன்னும் இந்த திராவிட கட்சிகள் ஏற்படுத்தி வச்ச மாயையோட கருத்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இல்லை அதெல்லாம் திராவிட கட்சிகள் பண்ணதா பிஜேபி பண்ணதா நூறு சதவீதம் இதெல்லாம் திராவிட கட்சிகள் பண்ணி சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இருக்கு நூறு சதவீதம் அந்த ஐடியா தானே இப்போ உங்கள் உங்களுடைய மனைவி அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ சிறுபான்மை அணின்னு தனியாக பாஜகவில் ஒரு அணி இருக்குது அதில் ஆயிரம் பேர்கிட்ட எல்லா மாவட்டத்துலேயும் நிர்வாகிகள் இருக்கிறாங்க நிர்வாகிகளை மட்டுமே சொல்கிறேன் எப்படி நீங்கள் அவங்களுக்கு சிறுபான் அவங்களுக்கு சிறுபான்மைக்கு எதிரானவங்கன்னா அப்போ எப்படி வருவாங்க அப்போ அவங்க பேசுகிறப்ப சொல்கிறாங்க கிறிஸ்துவ மதத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வந்தால் கூட உங்களை ஒதுக்கி தான் வைப்பாங்க கல்லறையில் இடம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இது பண்ணுவாங்களே தவிர ஆனால் முஸ்லீம் மதத்தில் நாங்கள் வந்துட்டோன்னா எங்களை கொலை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப தான் அவங்க அதை அதை மீறி வந்து பாஜகவில் அவங்க நிற்கிறதுக்கு உண்டானது எதுக்காக செய்கிறாங்க இதுதான் நம்ம சம நல்லது மக்களுக்கு அதுக்காக நாங்கள் வரோம் அப்படின்னப்போ கூட நான் அந்த மீட்டிங்கில் கூட நான் சொன்னேன் இங்கே பிரச்சனை மக்களுடைய மனநிலையை மாற்றுறது கிடையாது இந்த குருமார்கள்னு இருக்கிறாங்கள்ல அவங்க தான் பிரச்சனை இது எதனால் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிடுறேன் இப்போ அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க இப்போ கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க ஃபாரின் ஃபண்ட்ஸு பயங்கரமாக டொனேஷன் வரும் இப்போ அந்த மாதிரியான டொனேஷன்ஸ் எதுவுமே வராது ரெஸ்ட்ரிக்டடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டைப் பண்ணிட்டாங்க ஃபாரின் ஃபண்ட்ஸ் வரத அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி ட்ரஸ்ட்டு இடத்த ட்ரஸ்ட்டு தான் வாங்கணுங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க கிறிஸ்டியானிட்டியில் பணம் வந்தோடனே எங்கேயாவது ஊர் எல்லாம் தூக்கி போய் ஒரு நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் இன்ஸ்டியூஷனுக்காகனு வாங்கி வச்சிருது அதுக்கப்புறம் காலேஜை கட்டி ஆள் ஆளுக்கு அப்படியே சாந்திக்கிட்டோம் பிஜேபியில சேர்ந்த உடனே இதெல்லாம் வெளில வருது இல்லை நான் முன்னாடியே சொல்லுவேன் நான் நீங்க சீரியஸ்லி ஸ்பீக்கிங் இந்த இப்போ நீங்க எதனால் இந்த விவசாய நிலங்களை கையகப்படுத்துற மசோதா வந்தப்ப எந்த இடத்த வேணாலும் எடுக்கலாம்னு சொல்லி பிஜேபி கொண்டுட்டு வந்தாங்க இல்ல அப்ப எல்லாம் அப்போஸ் பண்ணப்பயே தான் சொன்னாங்க நிறைய ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி ஃபாரின் ஃபண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த வகையிலையும் பயன்படாத விலையில இவங்க பெரிய பெரிய இடங்களை வாங்கி வச்சிருக்கிறதுனால மக்களுக்கு பயன்படாமல் போகுது அதை நம்ம கையகப்படுத்தணுங்கிறது தான் அவங்க யோசனையே நான் அவங்க எதனால் பாதிக்கப்படுறாங்க எதனால் கருத்து சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் இதே மாதிரியே இப்போ அவன் அவங்க பள்ளிவாசலில் அவங்களுக்கும் பணம் வரும் போக்குவரத்து இருக்கும் இப்போ இதெல்லாம் நிறுத்தக்கூடிய சூழ்நிலை இப்போ ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இண்டிவிஜுவல் பர்சன் வாங்கிக்கலாம்ங்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்போ யார் வேணாலும் ஒரு கம்பெனியில் இருந்தால் யார் வேணாலும் போய் அந்த இடத்த வாங்கிடலாம் இப்போ நாளைக்கு அவங்களுக்கு ஃப்ளோ இல்லை பணம் வரல இருந்து இருக்கிற இடத்த தானே விற்பீங்க அப்போ அது வேற ஆள் கை மாறி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பாதிக்கப்படுறதுனால உடனே என்ன செய்கிறது இப்போ பைபிளில் மா மாசு நடக்குது அப்படின்னா நாளைக்கு அவங்க க பைபிள் வாசிக்கிறப்ப கடவுள் அவங்க மூலமாக சொல்லி சொல்ல சொல்கிறாருன்னு அந்த இடத்துல சொல்கிறப்பே கடைசியாக ஒரு வரி சேர்த்துருவாங்க யாரும் பாஜகவுக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படினோட கடவுளே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு பள்ளி எல்லாரும் நம்ம முடிவெடுத்துட்டோம் அப்படி இப்போ யார் மேல பிரச்சனை நினைக்கிறீங்க மக்கள் நம்ம எல்லா ரிலீஜன்லயும் இருக்குல்ல சொல்றதா பாஜக ஓட்டு கூடாதுங்கிறதா

ஆனால் இவங்க கையில் எடுக்கிறதுக்கு காரணம்னா இவங்க மத்திய அரசாங்கத்தினால பிரதமர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவர் மோடி வந்ததுக்கப்புறம் மற்ற இல்லீகல் ஃபண்ட்ஸ் எல்லாம் டைட் பண்ணுறாரு நமக்கு இங்கே பொழப்பு நடக்க மாட்டேது நீங்கள் நார்மலாக நான் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல எவ்வளோ ப்ரேயர் டவர்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் இன்றைக்கி அவர் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துறாரு யாருன்னு கூட உங்களுக்கு தெரியும் எத்தனை இடங்களில் இருக்குது எவ்வளோ முக்கியமான இடத்துல எவ்வளோ பெரிய பில்டிங்கு அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் இந்த பணங்கள்லாம் இங்கேருந்து வந்துச்சு நீங்கள் யோசிச்சுக்கோங்க நார்மலாக நம்ம ஒரு கஷ்டத்துக்கு கோயிலுக்கு வராங்க என் பிள்ளைக்கு சர்ஜரி பண்ண முடியல எனக்கு பணம் இல்லை என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு எந்த கோயில் ஏற்றியும் அந்த எழுதி போடுற சீட்டை எடுத்து பாதிரியார் படிச்சுட்டு எங்கள் ட்ரஸ்ட்டில் பண்ணிருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு தரோம்னு சொல்லியிருக்காங்களா நீங்கள் இன்னும் கடவுள் உங்கள் பிரச்சனையை எத்தி தச்சா இன்னும் நீங்கள் எனக்கு இன்னும் எவ்வளோ தரேன்னு தான் கேட்பாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்படுற காரணத்தினால மட்டும்தாங்க மக்களுடைய மனநிலையை மாற்றுறாங்க நீங்கள் சொல்கிறேன் அதே வார்த்தை தான் குருமார்கள் மக் கடவுள் சொல்கிறாருன்னு சொல்லி எல்லோரும் சேர்த்து மாற்றி இது நீங்கள் முடிவெடுங்க இப்போ யார் பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியுதா பாஜக பிரச்சனை இல்லை இவங்க தனிப்பட்ட முறையில் தனிநபர்கள் இவங்க மதத்தை வச்சு சம்பாதிக்கிறவங்க பாதிக்கப்படுறதுனால அந்த மதத்தை எதிராளியாக திருப்பி விடுறாங்க இதுதான் பிஜேபி லட்சம் வந்து நீங்க சொன்னீங்க இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் திமுக இருந்து வெளில வந்துடுவாங்க திமுகவே வரும்னு சொன்னேன் திமுகவே வரும் நீங்க எப்படி திமுகவே வரும்னா அண்ணாமலை வந்து சில நாட்களுக்கு முன்னாடி பேசுறாரு திமுகல திமுக காலி பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு

கூட்டம் இருக்கிற மாதிரி எதுக்குங்க ஃபேக்காக காட்டினேன் இப்போ திருவாரூரில் கூட்டம் வந்துச்சு அது ஃபேக்குங்கிறீங்களா இப்போ நாளைக்கு நான் திருச்சியில் நான் திருச்சியில் நான் தேடி வந்தேன் நான் திருவாரூருக்கு போனேங்க நாங்கள் அங்கே ஸ்பாட்டில் இருந்தேங்க நீங்கள் எங்கே ஃபோட்டோவை பற்றி பேசுறீங்க நீங்கள் என்கிட்ட போய் நான் திருவாரூர்ல அன்னைக்கு அவரு கூட தான் இருந்தேன் அதெல்லாம் நீங்கள் அங்கே உண்மையிலேயே அங்கே என்ன கும்பல் இருந்துச்சோ அதே கும்பல் தான் ஃபோட்டோவில் இருந்தது நான் இப்போ நான் திருச்சியில் ஒரு வாரத்தில் நடத்துகிறேன் நீங்கள் அந்த திருச்சியில் எவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னு பாருங்கள் நீங்கள் உண்மையிலே பாஜகவுக்கு ஒரு பெரிய கும்பல் வந்து அண்ணாமலை அவர்களுக்காகவும் மோடி அவர்களுக்காகவும் தமிழ்நாட்டில் தாமலை மலரணுங்கிறதுக்காகவும் மக்கள் மனநலம் மாறிடுச்சு நூறு சதவீதம் நீங்கள் சாதாரணமாக கூட்டம் நடத்தினா கூட நீங்கள் எல்லோரும் வர அளவுக்கு மனநலம் வந்துருச்சு இறுதியாக ஒரு கேள்வி இந்த திமுகவில் உதயநிதி ஸ்டாலினை சுற்றி ஒரு ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள்லாம் ஊடகங்களில் சொன்னீங்க என்ன யார் யார் அவங்கெல்லாம் என்ன என்ன லாபி பண்ணுறாங்க இல்லை லாபிங்கிறது இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க சிம்பிளா ஒரு விஷயம் எடுத்துக்கணுன்னா கலைஞர் இருந்த சமயத்தில் ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டாலினுக்குன்னு ஒரு அஞ்சாறு மந்திரிங்க சர்க்கிள் இப்போ அவர் நேரு ஏதாவது பொன்முடி இப்போ யாரெல்லாம் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காங்களோ சொல்கிறேன் ஐபிய சாமி அப்போ இருந்தார் இப்போ வந்துட்டார் அந்த மாதிரி இவருக்குன்னு ஒரு சர்க்கிள் இருந்துச்சுல்ல அப்போ தான் இவரை பூஸ்ட் பண்ணுவாங்க அவரை சுற்றி அந்த வலையம் இருக்கிறப்ப அது மாதிரி இப்போ இவருக்குன்னு ஒரு வலையம் இருந்தால் தான் இவருக்கு செட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எம்எல்ஏ லிஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா இப்போ மகேஷ் எம்எல்ஏ கொடுத்ததும் சரி அவருக்கு திரும்பி மினிஸ்டர் கொடுத்ததும் சரி இவருக்காக கொடுத்தா ஆமாம் டிஆர்பி ராஜா ஐபி ஐபி செந்தில்லே இவங்கெல்லாம் வந்து இவருடைய வளையத்துக்குள்ளார வராங்க இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு சபரிசன் வந்து டெல்லிக்கு நான் ராஜ்யசபாவுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த இடத்துலையும் இவர் ஒரு வேலை மீறி போயிட்டால் கூட அதுக்கு முன்னாடியே நம்ம ஆட்கள் அதிகமாக அங்கே இருக்கணுங்கிற பட்சத்தில் தான் இவங்களோடைய ஆதரவாளர்களாக அங்கே இருக்கிற ஒரு நாமக்கல்லேருந்து ராஜேஷ்குமாரை போட்டாங்க அதாவது ஏற்கனவே தருமபுரி சேர்ந்துல இவங்க போட்டால்தான் எம்பி கொடுத்தாங்க அவர் கலாநிதி வீரர் சாமி தான் இதுதான் இருக்காங்க இப்போ லாஸ்ட்டா போட்ட போன தடவை போட்ட எல்லாமே அவர் எம்எம் அப்துல்லால்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரு ஐடென்டிட்டியே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் கட்சியில அடுத்த தலைமுறை எல்லாம் உதயநிதி அடுத்த தலைமுறையில அவர நெம் அவருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர நம்பகத்தன எல்லாமே வாரிசுகள் தானே முன்னால் எம்எம் அப்துல்லால்லாம் வாரிசுங்களா நான் சொல்றது இந்த டிஎ விராஜா அவங்க ஐடென்டி அவங்க உருவாக்கி வந்ததுக்கு அப்புறமேல அவங்க அவர்கிட்ட நெருக்கம் ஆகிட்டாங்க அதனால தானே தவிர இந்த மாதிரியான ஒரு வளையத்தை உருவாக்குறாங்க அவங்க நாளைக்கு இவருக்குன்னு ஒரு இருபது எம்எல்ஏ இருக்காங்க பத்து எம்பிங்க இருக்காங்க தானே இவருக்கு வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சொல்ற வெங்காயம் மாதிரி ஆஹ் வெங்காயமே தான் உரிச்சிருவாரா நூறு சதவீதம் உரிச்சிருவாரு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய சினிமா அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஜெயின் மூவிஸ் பற்றி அது மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் வருது கூடவே நீங்கள் பயணிச்சிருக்கிறீங்க மிரட்டி வாங்குறாரா இல்லை அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறாங்களா ஒரு பெரிய பேனர் அப்படின்ட்டு இதுக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன விருப்பப்பட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் இல்லைங்க இப்போ சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வெளியில் தள்ளுறதுங்கிறது ஒரு பிள்ளைய பக்கத்துக்கு சமான் உண்மையிலே நீங்கள் வந்து அதில் சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் எவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டு உழைப்பு எடுக்கிறாங்கிறத வந்து அதையும் மீறி அந்த ஒரு படம் வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு சமாச்சாரம் அப்படி இருக்கிறப்ப வந்து எதுக்கு அவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க நாளைக்கு வெளியில் விட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்க்கணுன்னு தான் நினைப்பாங்க இப்போ ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா அந்த படம் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு ஓடினா தான் நாளைக்கு போட்டவங்களுக்கும் வளைச்சவங்களுக்கும் அது ஒரு பயன் தரும் அப்படி இருக்கிறவங்க நாளைக்கு அவங்க எடுத்தால் தானே அவங்களுக்கு லாபம் வரும் அப்போது ஒருத்தவங்க கிட்ட அவங்க விருப்பப்பட்டு போய் கொடுக்கவங்களுக்கு கட்டாயம் கிடையாது இவங்க கட்டாயப்படுத்தி தான் வாங்குறாங்க இவங்க இது எப்பயுமே செய்கிறது தாங்க இவங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலே இவங்க எல்லா தொழிலையும் இவங்க தான் இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாத்து இடத்துலையும் இவங்க பண்ணிட்டு தான் பண்ணணும்னு நினைப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து பதினொன்று வரைக்குமே வெஜ்ஜைண்டு க்ளவுட் நைன் சன் பிக்சர்ஸ்ஸு இப்படிலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் சினிமா ஃபீல்டே ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப மக்கள் அதிருப்தியானாங்க இப்போ அதே பிரச்சனை இதில் இருக்கு இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா ஏடிஎம்கே பீரியட்லையாச்சும் கொஞ்சம் கிராஜுவலாக சன் பிக்சர்ஸ் படம் வரணும் எந்த சூழ்நிலையிலையுமே இல்லாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ நான் பார்வைக்கு வேணால் அவங்க கலைஞர் குடும்பம் அவங்களும் திமுக காரவங்களும் நீங்கள் சொல்லாமே தேவை சன் பிக்சர்ஸ் படமே ரெஜன்ட் மூலமாக தான் வெளியில் வர முடியும் போட்டாங்க அதான் இனிமேட்டு நீங்கள் வரவே முடியாதுங்கிற அவங்களையே இவங்க தனியாக தொழில் பண்ணுற அளவுக்கு விடுற அளவுக்கு இல்லை ம் அது இவங்க சர்வாதிகாரம் அதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் இவங்க தான் இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லா பிசினஸையும் இவங்க தான் பண்ணணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு மட்டும்தான் வருமானம் வரணும்னு நினைப்பாங்க அப்படிதான் பண்ணுவாங்க இப்போ உங்கள் கட்சியில் இருக்கிற ராதாரவி கூட முன்னாடி டிஎம்கேயில் இருந்தவர் தான் சினிமா துறை அவர் அவரை அவரை நீக்கினதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இல்லை அவரை நீக்கினதுங்கிறது தேவையில்லாத விஷயம்தான் இவங்க பண்ணது அதாவது அவர் ஒன்றும் திமுகனால அடையாளப்படுத்தி இப்போ ஒரு எடுத்துக்காட்டி சொன்னால் அவர் ரெஜைண்டில் படம் நடித்து நடிகரானவர் கிடையாது அவங்க அப்பா பாரம்பரியமான நடிகர் அவரும் ஒரு பிரபலமான நடிகர் இன்னொன்னா அவர் திமுகவில் இருக்கக்கூடிய மேடைகளில் அவர் பேசின டைரிங்க அவர் ரொம்ப தைரியமாக பேசினது கடுமையாக பேசினது ரொம்ப வியக்கத்தக்கிற மாதிரி இருக்கும் என்னடா இவங்க எதிர்கட்சியாக இருக்கிறப்ப ஆளுங்கட்சியை கண்ணா பேசுனா அது ஒரு இப்போலாம் யாரும் பேச மாட்டாங்க கேஸ் போட்டுருவாங்க ஐயோ நமக்கு ஏன் அலையணும் அப்படின்ட்டு பயங்கர போல்டாக பேசுனாலும் கட்சிக்கு உண்மையாக வேலை பார்த்தாரு அவரை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நடிகையை பற்றி பேசினாங்கன்னு கட்சியை விட்டு எடுத்தாங்க நான் அதையுமே நான் என்ன சொல்றேன்னா ஒரு கட்சி மேடையில் அவர் அந்த நடிகையை பற்றி பேசியிருந்தாருன்னா கட்சியில இருந்து நீங்க அவரை நீக்கினதுல ஒரு நியாயம் இருக்குதுங்களா அவர் ஒரு நடிகர் ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில ஒரு நடிகையை பற்றி பேசுறாரு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உடனே நீங்க அவரை கட்சியை விட்டு எடுக்கிறீங்க உடனே அந்த நடிகைக்கு வேண்டிய ஒரு ஒருத்தர் உங்களை டேக் பண்ணி நன்றி சொல்றாரு இதுனா கட்சியாக கட்சியா இல்லை உங்கள் பஞ்சாயத்து நடக்கிற இடமா எதுக்காக நீ அந்த வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல அது தேவையில்லாத ஒரு ஒரு பெண் நடிகை ஒரு பெண்ணை இழிவாக பேசக்கூடாதுன்னு ஒரு கட்சி நடவடிக்கை எடுக்குது இந்த கட்சியில எடுக்கிறானே எவ்வளோ பேர் கேவலமா பேசுனா எவ்வளோ கேவலம் பண்றாங்க எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கிறீங்களா அதையும் அந்த நடிகை பத்தி பேசினா மட்டும் உங்களுக்கு ஏன் அவ்வளோ ரசம் வருது ஏன் அவ்வளோ அந்த நடிகை அவ்வளோ முக்கியத்துவமா பேசாமல் கூப்பிட்டு வந்து கட்சியில சேர்த்துக்கங்க அப்பா கட்சியில வச்சுக்கங்க அது வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடலாம் நன்றி